நடிகை கஸ்தூரி மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், புகார் தொடர்பான விவரங்கள். சிவரஞ்சனி, பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் இழிவுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வகை செய்யும் தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 3ஆம் தேதி சென்னை எழும்பூரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி பங்கேற்றிருந்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து நடிகை கஸ்தூரி மீது கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இதனிடையே தெலுங்கு மொழி பேசும் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி நடிகை கஸ்தூரி மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை மாநகர காவல் ஆணையத்தில் ஒரு புகார் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் தெலுங்கு மொழி பேசும் சமுதாய முன்னோர்களை தரை குறைவாகவும் இழிவாகவும் நடிகை கஸ்தூரி பேசியிருப்பது தமிழ்நாட்டில் வாழும் 2 கோடி மேல் வாழும் தெலுங்கின மக்களின் மனதில் பெரும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் என்று கூறி நேற்று பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெலுங்கின மக்களின் தவிர்த்து மற்ற சமுதாய மக்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் என கூறி வருவது எங்களுக்கு இன மக்களுக்கும் மோதல் போக்கை உருவாக்கும் என அஞ்சுகிறோம். இது தமிழ்நாட்டு மட்டுமின்றி தெலுங்கானா ஆந்திரா மாநிலங்களிலும் கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாக்கிவிடும். எனவே இது போன்று பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆணவ போக்கோடு பேசும் நடிகை கஸ்தூரி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மாநகர காவல் ஆணையர் நடிகை கஸ்தூரி மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் வருகின்ற 10ஆம் தேதி மதுரையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அந்த சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.